விஜய் மக்கள் இயக்கத்தில் 234 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக நடிகர் விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூருக்கு வந்திருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 234 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பனையூர் சென்றார் நடிகர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசிகர்களின் புடைசு உள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பனையூர் சென்றார் நடிகர் விஜய். விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த 234 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க பனையூர் சென்றார் நடிகர் விஜய். இது குறித்த முழு வரங்களையும் எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது குறித்த வரங்களை பதிவு செய்யலாம். விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் 234 தொகுதியின் பொறுப்பாளர்களுடன் நடிகர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி இருக்கிறது. சென்னை நீலாங்கரில் இல்லத்திலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பு புறப்பட்ட நடிகர் விஜய் தற்போது இந்த பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர், விருதுநகர், அரியலூர், திருச்சி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, திருப்பூர், சிவகங்கை, நாகை, பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 15 மாவட்ட நிர்வாகிகளுடன் தொகுதி பொறுப்பாளருடன் தற்போது விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டும் விதமாக கடந்த மாதம் சென்னையில் நடந்த விழாவில் நடிகர் விஜய் அவர்களின் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்த நிலையில இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த 234 தொகுதி பொறுப்பாளர்களையும் தற்போது விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து தனித்தனியாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் இந்த சந்திப்புகளானது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் தற்போது இந்த பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த மாதம் 17ஆம் தேதி 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை சென்னை அழைத்து நடிகர் விஜய் அவர்கள் ஊக்கத்தொகை அளித்து ஒரு விழாவாக நடத்தியிருந்தார். சென்னை அடுத்த நீலாங்கரையில் நடந்த பாராட்டு விழாவில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கியிருந்தன. மேலும் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் முழுவதுமாக மேடையில் நின்று மாணவ மாணவிகளுக்கு தனது கையால் விஜய் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் விஜயின் சமீப கால செயல்பாடுகள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தொடக்க புள்ளியாகவே இந்த நிகழ்ச்சி அனைத்தும் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டி விழாவை சிறப்பாக நடத்தி முடித்த இந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர்களை வாழ்த்துகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அந்த விஜய் மக்கள் இயக்க பணிகள், அதே போல என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது, மாவட்ட வாரியாக விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சட்டமன்ற தொகுதி நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் மற்றும் அவருடன் 4 பேர் என தொகுதிக்கு 5 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். காலை முதலே இந்த 15 மாவட்டத்திலிருந்து தொகுதி வாரியாக இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் 4 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னை பனையூரில் உள்ள நடிகர் விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்துல இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். நடிகர் விஜய் தலைமையில அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக அரசியல் குறித்தான விவாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் மக்கள் இயக்க பணிகள் எவ்வாறு செயல்படுகிறது, என்ன மாதிரியான திட்டங்கள் இனிவரும் காலங்களில் செயல்படுத்த வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மிஞ்சியுள்ள அந்த மாவட்ட பொறுப்பாளர்களின் பணிகள் எவ்வாறு நடைபெற வேண்டும், அதே போல மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், ஒன்றிய குழு, நகரக்குழு உள்ளிட்ட அந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நடிகர் விஜய் ஆலோசனை வழங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பனையூரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய தலைமை
தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் முதலில் நடைபெறும். அதன் பிறகு மாவட்ட வாரியாக அந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட வாரியாக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் விஜய் நேரில் சென்று அவர்களுக்கு அந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து புகைப்படங்களை எடுத்துக்கொள்வார். அதன் பிறகு மாவட்ட வாரியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொள்வார். அதன் பின்பு அந்த மாவட்ட தலைவர்களுடனும் மாவட்ட பொறுப்பாளர்களுடனும் நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொள்வார்.